திண்ணை சொற்கள் ஐந்தாம் வகுப்பு கற்கண்டு இலக்கணம். இணை சொற்கள். இணை சொற்கள் என்பது தமிழ் மொழியில் இணை இணையாக அமையும் சில சொற்களை குறிக்கும். இணை சொற்களை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தினால் மொழிநடை சிறக்கும், சொல்லப்படும் கருத்தும் திருத்தமாய் விளங்கும். நாம் செய்திகளையும் கருத்துக்களையும் பிறரிடம் கூறும் பொழுது சுவைப்பட கூறுவதற்காக ஒரே பொருள் தரும் இரு சொற்களை இணைத்து பயன்படுத்துவதே இணை சொற்கள் எனப்படும். இணை சொற்கள் மூன்று வகைப்படும். நேரிணை, எதிரிணை, சிறிணை. நேரிணை ஒரே பொருள் தரும் இரு சொற்கள் இணைந்து வருவது நேரிணை சொற்கள் எனப்படும். நேரிணை சொற்கள் பின்வருமாறு அமையும். நேரிணை சொற்கள் கண்ணும் கருத்தும், சீரும் சிறப்பும், ஈடு இணை, வாடிவதங்கி, எடக்கு மடக்கு, முட்டி மோதி, தப்பி தவறி, தங்கு தடை. பாயும் படுக்கையும், பேரும் புகழும், உற்றார் உறவினர், கூண்குருடு. எதிரிணை சொற்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இரு சொற்கள் இணைந்து வருவது எதிரிணை சொற்கள் எனப்படும். எதிரிணை சொற்கள் பின்வருமாறு அமையும். எதிரிணை சொற்கள் இன்பமும் துன்பமும், விண்ணும் மண்ணும், உயர்வும் தாழ்வும், அல்லும் பகலும், கிழக்கும் மேற்கும், அன்றும் இன்றும், மேடு பள்ளம், வெற்றியும் தோல்வியும், கீரியும் பாம்பும், இரவும் பகலும், குறுக்கும் நெடுக்கும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை. செறிணை சொற்கள் பச்சை பசேல், வெள்ளை வெளேர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக, செக்கச்செவேல், நட்ட நடுவில், நடந்து நடந்து, அழுதழுது. இப்பொழுது நாம் இணைச்சொற்களை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்கலாமா? வாருங்கள். மருத்துவரின் ஆடை வெள்ளை வெளேரென இருக்கிறது. மருத்துவரின் ஆடை வெள்ளை வெளேரென இருக்கிறது. இந்த சிலம்பு பளபளப்பாக அழகாக உள்ளது. இந்த சிலம்பு பளபளப்பாக அழகாக உள்ளது. அம்மாவும் அப்பாவும் தொடர்வண்டி நிலையத்தில் ஆற அமர பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஆற அமர பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கத்தின் விலை அன்றும் இன்றும் உயர்வாகவே உள்ளது. தங்கத்தின் விலை அன்றும் இன்றும் உயர்வாகவே உள்ளது. குழந்தை அழுதழுது இப்போதுதான் உறங்கியது. குழந்தை அழுதழுது இப்போதுதான் உறங்கியது. இந்த சின்னஞ்சிறிய பூக்களை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக உள்ளது. இந்த சின்னஞ்சிறிய பூக்களை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக உள்ளது. ஆலமரத்தின் இலைகள் பச்சை பசேல் என உள்ளது. ஆலமரத்தின் இலைகள் பச்சை பசேல் என உள்ளது. காட்டின் நட்ட நடுவே ஆறு ஒன்று உருவானது. காட்டின் நட்ட நடுவில் ஆறு ஒன்று உருவானது. எவரெஸ்ட் சிகரம் விண்ணிற்கும் மண்ணிற்கும் பாலமாக இருப்பது போல் தோன்றுகிறது.
எவரெஸ்ட் சிகரம் விண்ணிற்கும் மண்ணிற்கும் பாலமாக இருப்பது போல் தோன்றுகிறது. என்ன கிளியாரே, இரவும் பகலும் தொடர்ந்து மழை பொழிகிறதா? என்ன கிளியாரே, இரவும் பகலும் தொடர்ந்து மழை பொழிகிறதா? ராமன் அல்லும் பகலும் அயராது படித்து காவலராகிவிட்டார். ராமர் அல்லும் பகலும் அயராது படித்து காவலராகிவிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.